லீனா, ஒரு கப் காஃபி போடுமா? தலைவலி அதிகமா இருக்கு. என்னடா சத்தம் போடுற, என்னாச்சு? வெளியில போயிட்டு வந்தது கொஞ்சம் தலைவலியா இருக்குக்கா. அதான் லீனா இருந்தா காஃபி போட சொன்ன. அவ ஆளு சத்தத்தையே காணோம். இருக்காளா, எங்க போயிட்டாளா? அவ இன்னைக்கு வீட்டுல இருந்திருக்கா. டா, காலையில நீ கிளம்பி போனது ஓ பண்டாட்டி அந்த பக்கம் கிளம்பி போயிடுறா. இப்ப இல்லாததுக்கு கண்மணி எவ்வளவு சிரிக்க கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவ கூட சேர்ந்து ஒரே ஆட்டத்துக்கு மேல ஆட்டமா போட்டுக்கிட்டு நிக்கிறா. வீட்டுல ஒருத்தி இருக்காள, அவ ஏன் என்னன்னு எதுவுமே கேக்கலையா? இல்லக்கா, யாரும் கேக்கல. வீட்டுல யாரு இருக்கிறது? உன் மாமாங்காரனோட பொண்டாட்டி, முத்த மருமக மருமகன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறிய மூரேவி, அவதி எம்புட்டு எகத்தலத்தை பத்தியா? ஆளு கூப்பிட்டும் கேக்கல, நான் கூப்பிட்டும் கேக்கல, என்னத்த பண்றான்னு தெரியல. புருஷங்கார ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டானா போதும், கதவை இழுத்து சாத்திக்கிறது. வெளியில வந்து மக்க மனசால இருக்காங்களே, என்ன வேணும் ஏது வேணும்னு எதுவும் பாக்குற அளவுல பாரு. இதுக்குதான் அன்னைக்கே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இதே என் வீட்டு பொண்ணா இருந்ததுன்னா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமாடா? போனா பொண்ணு தேடிக்கிட்டு போக்கத்த பாய வீட்டுக்கு. சரி விடுக்கா, இந்த பாப்பா எதுவும் உள்ள வேலையா இருக்காங்களா என்னவோ தெரியல. ம், பாப்பா தான் பாப்பா, பொல்லாத பாப்பா. ஒண்ணும் தெரியாத பாப்பாலாம் அவ இழுத்து இழுத்து போடுவாளாம் தாப்பாளாம். இங்க பாருடா தம்பி, கல்யாண விஷயத்துலதான் அக்கா பேச்ச கேட்கல, சொத்து விஷயத்துலதான் கேட்டுக்க. மாங்காரனுவாதான் முக்கியம்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அவனோ பேர்ல எழுதி வச்சுட்டு அப்புறம் நீ உன் பொண்டாட்டியும் நடு ரோட்ல நிக்காதீங்க. மாமா, எதுவும் கூப்பிட்டுங்களா? உள்ளார குளிச்சுக்கிட்டு இருந்தேன், அதான் மாமா சத்தம் கேட்கல. சரிம்மா, உங்க அத்தை இல்லையா? மருமகளை பார்த்தது எப்படி பம்மிக்கிட்டு நிக்கிறேன் பாரு. அத்தையும் கண்மணியும் கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா, எதுவும் வேணும்னா சொல்லுங்க. நீங்க வந்ததும் அத்தை காஃபி போட்டு கொடுக்க சொன்னாங்க. அடுப்புல பால் வச்சிருக்க மாமா, கொண்டு வரட்டுங்களா? என்னடி கேள்வி, அவன் சொல்லிக்கிட்டு போனால, யாரு பேச்சையும் கேட்கறது இல்ல, யாரு சொல்றதையும் கேட்கறது இல்ல, உன் விஷயத்துக்கு உன் போக்குக்கு கிடக்குறது. இல்லம்மா, மாமா வந்ததும் கேட்டுட்டு காஃபி கொடுக்கலாம்னு சொல்லிதான். அவன் பொண்டாட்டிக்காரி தான் காபியை கொடுன்னு சொல்லிட்டே போயிருக்க, அப்புறம் என்ன நீ ஒரு வாட்டி கேட்கற கேள்வி? எங்கேயே கிடந்த மூதேவை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டா எப்படித்தான்? ஏண்டி இப்ப என்ன சோவுக்கா போற? சும்மா கிடக்குறதுங்களுக்கே இந்த நிலைமை. என் மகன் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் ஏதோ ஒண்ணு வந்து அனுபவிச்சுக்கிட்டு நிக்குது. எல்லாம் என் தம்பிய சொல்லணும். அக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க, அந்த பிள்ளைய போட்டு பாடுபடுத்திக்கிட்டு நிக்கிறமா. ஜோதி, நீ உள்ள போமா, காஃபி எல்லாம் நீ எதுவும் போட வேணா. நீ போய் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உள்ள எதுவும் வேலை இருந்தா பாரு, இல்ல பேசாம இருமா. உன் அத்தைக்காரி வந்ததை நான் போட்டு குடிச்சுக்கிறேன். இல்ல மாமா பரவாயில்ல, நானே காஃபி போட்டு கொண்டு வரனே. ஏமா வேணா, விடமா. மருமோல வேலை வாங்கறதுக்கு அவ்வளவு வலிக்குது உனக்கு? தம்பி, இப்பவே இருக்கிறதுக்கு இடத்த கொடுத்த அவளா படுக்கிறதுக்கு மடத்த அப்படிப்பாடா. எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு நிக்கிற? காஃபி வேணும்னா வேணும்னு வாய தெரிஞ்சு சொல்லு. இந்த வீட்டுல நீ இருக்கிறதுக்காக என் மருமகள் எல்லாம் அதிகாரம் பண்ண கூடாது, புரியுதா? அந்த அளவுக்கு போயிடுச்சா? உன் கூட பிறந்த அக்கா இத்தனை வருஷம் உனக்காக உன் வீட்டுலயே இருக்க, நான் உனக்கு முக்கியம் இல்லாம போயிட்டேன். நேத்து வந்து சிரிக்கி அவ உனக்கு முக்கியம் ஆயிட்டாளா? நீ என்ன சும்மாவா இந்த வீட்டுல இருக்கிற? உனக்கு தேவையானதுல இருந்து நான் செஞ்சு கொடுக்கறதுல தானே இருக்க. சரி, நம்ம அக்காவுக்கு யாரும் இல்லையோ, ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கு, தனியா எங்கிறது கஷ்டப்படும்னு என் பிள்ளைவ ஏதோ ஒரு பக்குவத்துக்கு வந்து அத்தையை நம்ம கூட வச்சுக்கலாம்னு சொல்லி உன இந்த வீட்டுல விட்டா நீ என்ன பெரிய குழப்பம்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கிற போல. நீ பண்றதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? என் பிள்ளைங்களுக்காக நான் கண்டும் காணாததுமா போறேன். நீ பேசுறியா, என் பிள்ளையோட பேசுறியா, என் பொண்டாட்டிய பேசுறியா? இல்ல இல்ல, என் பொண்டாட்டிய கூட பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. என்ன என்ன வேணா சொல்லு, இன்னும் உன செருப்பால கூட அப்படின்னா தாங்கிக்கிறேன். என் மௌனவளுக்கும் அதே மாதிரிதான். ஏன்னா நீ அவனுல எடுத்திருக்க, வளர்த்துருக்க, நீ தான் அவனுக்கு எல்லாம் பாத்துருக்க, அந்த எல்லா உரிமையும் அதனால உனக்கு உண்டு. வீட்டுக்கு வந்த மருமகிட்ட மரியாதை இல்ல பேசுறது, சும்மா அந்த பிள்ளைய ஏதாவது ஒண்ணு நோண்டிக்கிட்டே நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, உன் லாத்து வலையில அந்த பிள்ளைகிட்ட காட்டுறது எல்லாம் வச்சுக்கிட்ட அக்கான்னு கூட பாக்க மாட்டேக்கா சொல்லிவிட்டேன். இப்ப அம்மா என்ன சொல்லிட்டாங்க? அம்மா எதுவும் தப்பாலாம் சொல்லல. நான் வந்து உங்ககிட்ட காஃபி வேணுமானு கேட்டது தப்புதானமாமா? அத்தை உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க சொல்லிட்டு போன பிறகு நான் வேணுமானு கேட்டுட்டு போடலாமா? போடக்கூடாது தானே? அதுதானே அம்மாவும் சொன்னாங்க. பாத்துக்க, நீ இவ்வளவு பேசியும் உனக்கு பறிஞ்சு கட்டுது அந்த பிள்ளை. ஏச்சே பாய முடிடா, பொண்டாட்டிய மருமவளும் நல்லா உனக்கு மகுடியை வச்சு ஊதி விட்டுக்காளுடா. இப்படிதான் இருக்கட்டும், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த அக்கா தான் முக்கியமான ஒளியாருவேன். உனக்கு என்ன பொட்ட பிள்ளையா இருக்கு, போய் உட்காந்து நாலு நாளைக்கு கஞ்சி குடிக்க. நீ பெத்து வச்சிருக்கிறது ரெண்டு ஆம்பளை பிள்ளை, புதுசா வந்தவளா இப்படிதான் ஆட்டம் போட்டுக்கிட்டு திரிவா. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போனா உன் ஆட்டத்தை அடக்கி உன மூலையில உட்கார வச்சிருவாடா, அப்ப தெரியும் இந்த அக்கா யாருன்னு. ஜோதி, நீ உள்ள போமா, என் அக்கா அப்படிதான். அது கொஞ்சம் கல்யாணம் புதுசுலயே அவங்க வீட்டுக்காரர் எழுந்துருச்சு, அதனால எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் இப்படிதான் சிடு சிடுன்னு பேசும். எங்களுக்கு எல்லாம் பழகிடுச்சு, நீ புதுசு இல்லையா, அதனால நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, சரியா? இல்ல மாமா, நான் என்ன தப்பா எடுத்துக்க போறேன்? உங்களுக்கு என் மேல எவ்வளவு உரிமை உண்டோ அதே உரிமை உங்க அக்காவுக்கும் உண்டு. அவங்க எனக்கு அம்மா மாதிரி. சரிம்மா, நீ உள்ள போ. ஏ ஜோதி, என்னாச்சு? அந்த பல்லுக்கடி உனைய பத்தி ஏதோ புலம்பிக்கிட்டே போகுது. என்னன்னா உனக்கு என்ன, உனக்கு எது முக்கியமோ அதை மட்டும் பார்க்க வேண்டியதானே. ஜோதி, எதுக்கு இப்படி கோவமா பேசுற? நான் என்ன இப்படி தப்பா கேட்டுட்டேன்? அவங்க உன்னை திட்டு போறாங்களே, எதுவும் பிரச்சனைன்னு தானே கேட்டேன். எனக்கு பிரச்சனைனா நீ வரைஞ்சு கட்டிட்டு வந்து நிக்க போறியா?
இந்த வீட்டுல பிரச்சனை உண்டாவதுக்கு காரணமே நீதான். என்னமா புதுசா நல்லவ மாதிரி வந்து பேசுற? எட்டு போ, என்கிட்ட நீ பேசாத, புரியுதா? ஜோதி. ஏன் ஜோதி, நான் என்ன அப்படி தப்பு பண்ண? ஜோதி, எனக்கு கனியதான் பிடிக்காத தவிர உன்ன பிடிக்க முடி. கூட பிறந்த தங்கச்சி கனிமொழி, அவளையே உனக்கு பிடிக்காது. அவ லைஃப் நல்லா இருக்க கூடாதுன்னு அவளுக்கு எதிராக எதாவது பண்ற. நானா உனக்கு யாரு? இந்த வீட்டுல நீ எதுக்கு வந்து இருக்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் நானும் தேவாவும் பிரிஞ்ச கூட அதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே பெருசா கிடையாது. ஜோதி, இப்படி எல்லாம் பேசாத. ஜோதி, நான் அப்படி எல்லாம் நினைக்கல. உன் சுயநலத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவ. உன்னை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறியா? உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். கனிக்கும் வீராவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு காரணமும் நீதான். ராமு மாமா வச்சு பெரியப்பாவை கடத்தினதும் நீதான். சொந்த அப்பாவையே கடத்தி இருக்க. நீ எல்லாம் என்னதான் ஜென்மமோ? உனக்கு எல்லாம் எல்லாரும் இருந்தோ அவங்களோட அருமை தெரியல. உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன எங்க கூடயே இருந்த? ஜோதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த மாதிரி எல்லாம் என்ன நீயும் கஷ்டப்படுத்தாத. ஜோதி, நீ இருக்கன்ற தைரியத்துல தான் நானும் இந்த வீட்டுல இருக்கேன். நீ ஒன்னும் நான் இருக்கன்ற தைரியத்துல இல்ல, சரியா? எப்படியாவது கலைய கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்தையே நடுத்தெருவுல நிக்க வைக்கணும்னுதான் நீ இங்க இருக்க. வந்துட்டா இப்பதான் நியாயம் பேசுறதுக்கு. அன்மணி, இதுதான் உனக்கு முதல்ல கடைசியும். இந்த வீட்டுல இருந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஏன்னா அத்தை நீங்க இருக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா என் விஷயத்துல எதுலயும் நீ தலையிடாத. நாளைக்கே எனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தா கூட நீ வந்து என்ன ஏதுன்னு கேட்க கூடாது. நான் உனக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி எதுவும் செய்யணும்னு ஆசைப்பட்டா முதல்ல கனிக்கு நல்லது செய். கனி கனி கனி, இப்படி எல்லாரும் அவளை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதாலதான் அவளை சுத்தமா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவளை நானும் அக்கா தங்கச்சிங்க, எனக்கு பின்னாடி பிறந்தவ. ஆனா அவளை மட்டும் எல்லாரும் இப்படி ஒசத்து பேசுனா எனக்கு கோபம் வருமா வராதா? சி, நீங்க எல்லாம் ஒரு அக்காவா? கூட பிறந்த தங்கச்சி மேலேயே இப்படி பொறாமப்படுற? கனியும் நானும் இதனால் வர அக்கா தங்கச்சி மாதிரிதான் பழக்கிருக்கோம். ஆனா கனி ஒரு இடத்துல கூட இவ வேற நான் வேற என்னையும் அவளையும் பிரிச்சு பேசினதே கிடையாது. ஆனா நீ வந்த அன்னைக்கு எப்படி பேசுன ஞாபகப்படுத்தி பாரு. ஆசையா கண்மணின்னு ஓடி வந்த அப்ப என்ன யாரோ ஒருத்தர் மாதிரிதானே நீ நடத்தின? அதெல்லாம் நான் மறந்துடுவேன் நினைக்காத. எப்பவும் என்னைக்கும் கனிமடியும் நானும் ஒன்னாதான் இருப்போம். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற, நல்ல காது கொடுத்து கேளு. கனியையோ வீராவையோ நீ பிரிக்கணும்னு நினைச்ச காலம் முழுக்க கலை கூட சேர முடியாம பண்ணிடுவேன். தங்கச்சி லவ் பண்ண பையன் மேல ஆசைப்படுற நீ எல்லாம் என்னதான்? உன்னை நான் என்ன சொல்றது? உன்னை பத்தி பேசினா எனக்கு தான் அசிங்கம். ஏய், சரி போனா போகுதுன்னு நானும் உன் மேல பரிதாபப்பட்டா என்ன ஓவர போற? இதுவரை கனிமொழி மட்டும்தான் எனக்கு எதிரியா இருந்தா. ஆனா இன்னையில இருந்து நீயும் எனக்கு எதிரி தாண்டி. உங்களுக்காக வர எல்லாரையும் நான் பழிதான் வாங்குவேன். நீயா இருக்கட்டும், உன் தங்கமையில பெரியம்மாவாட்டு இருக்கட்டும், அந்த கனிமொழியா இருக்கட்டும், முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டு. பார்க்க சகிக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடிக்கு ஒரு பையன் வீட்டுல வந்து தங்கிருக்கமனு கொஞ்சமாவது அசிங்கப்படுறல பாரு. உனக்கும் தேவாவோட அத்தைக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. பணத்துக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, யார வேணா எப்படி வேணா பழி வாங்குவீங்க. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட நீ எனக்கு கத்துறேன் பாரு, என்ன சொல்லணும்? என்ன கேக்குறதுக்கு யார இல்ல நினைச்சிட்டீங்களா? ஏய் ஏய், இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்கற? என்ன பிரச்சனை சொல்லுடியே? அத சொல்ல மாட்டேன். என்ன தீத்து வைக்கப் போற? போ, போய் வேலைய பாரு. அடக்கடவுளே, இவகிட்ட நம்மளால மழுகட்ட முடியாது போல. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கிழி கிழிக்கிறான். நம்ம இவ கழுத்துல தாலி கட்டிட்டோம்னா நம்மள கிழிஞ்சு 100,000 மாதிரி நார்நார கிழிச்சு தொங்கட்ரோப்ல இருக்க. எப்படி பேசுற பாரு, எப்படி பேசுற? எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே அவளே. ஏம்மா பாத்துமா, இவ்ளோ கோவலாம் ஆகாது. பொண்ணுன்னா பொறுமையா இருக்கணும். ஏண்டியா, எனக்கு என்ன தோணுதுன்னா நீ ஒரு மீச வைக்காத ஆம்பளடி. உன் நடவடிக்கை, நீ பேசுறது, நீ நடத்துக்கிறது எல்லாம் அப்படிதான் இருக்கு. இங்க அது காலையில எழுந்தமா, வீட்டு வேலையை செஞ்சமா, அடக்க உடக்கமா இருந்தமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்ப பாரு மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறது. இனிமே நீ இந்த சேலையெல்லாம் கட்டாத. நான் என் வேட்டுச்சட்டைய கொடுத்தாரா, அதை கட்டிக்கோ. என்ன, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்க? ஏண்டியா நல்லா தான் இருக்க. சரி விடு விடு, டென்ஷன் ஆகாத. நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். கேட்காம போனாலும் ஏண்டா போறேன்னு என்னைய கேப்ப. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா இருக்கு பாரு. அம்மா அதுதான். இளைய தம்பி நீ இல்லனா இவளும் நானும் செத்துருவோம்டா. இந்த குடும்பத்துக்கு இவதாட்டா மருமவ. இவ கழுத்துல தாலியை கட்டுன்னு சொல்லி எனக்கு ஒரு வேலையா போட்டுச்சு பாரு. அன்னைக்கு முடிஞ்சதுடா என் சோழி. தாலியை கட்டின மாதிரி பேசுறேன். ரெண்டே நல்ல கல்யாணம்னு சொன்ன, இந்த இழுக்கற இல்ல இழுவா. ஏண்டியே கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடியே. இன்னொரு கொஞ்ச நாள் படுகொழியில உழப்புறது நிச்சயமாயிடுச்சு. ஒரு 10 நாள் பவுசா வாழ்ந்துக்கிறேன்டியா, அது உனக்கு பொறுக்கலையா? சரி எனக்கு பசிக்குது, நான் போறேன். ஏண்டியா வந்து சோறு குரு போட்டு தந்தாடியா? ஏன் உன் கை ரெண்டு நல்லா தானே இருக்கு, அதுக்கு என்ன கேடு?
எப்பா என் கை ரெண்டும் நல்லா தான் இருக்கு, இதுக்கு என்ன? அது ஒண்ணும் இல்ல மடிய, கொஞ்ச நேரமா கையை அரைச்சுக்கிட்டே இருந்தது. எல்லாருக்கும் கை அரைச்சா ஊருக்கு போவதானே தோணும், ஆனா எனக்கு அப்படி இல்ல. எதிரில இருக்கிறவங்களா பலர் பலர்னு நல்லா அரை அரைஞ்சாதான் சரியா வரும். என் எதிரில நீதான் இருக்க, அதான் கை வேற ரொம்ப அரைக்குது. என்ன இவ இருக்கிற வேகத்தை பார்த்தா நாலு அரை என்ன நாற்பது அரை கூட அரைவம்பல இருக்கு. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? குட்டி நான் இருக்கேன், உனக்கு சாப்பாடு நான் போட்டு கொடுக்குறா, வாசல போலாம். அந்த பையன் இருக்கணும். அடியாது மாடு படியாதுன்னு அப்பதுல இருந்து எதுக்கு சும்மாவா சொன்னா? வாடிய நீங்க காபி போடட்டுங்களா? குடிச்சி இது கிட்ட வா. என்ன சார் தான் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய மனுஷரோ, நாங்க குட்டச்சி. என்ன ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது. என் பொண்டாட்டி பெரிய டிடெக்டிவ் தான் போல இருக்க. என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன்டி, அதுக்கே பாப்பா தள்ளி போற. நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க. கேக்குற கேள்வி பார்த்தா என்னமா நான் பெரிய கோலப்பட மாதிரி இல்ல பேசுறேன். ஏய் ஒரு தம்மு தண்ணி அடிச்சேன், தம்மு அடிச்சுட்டு பிரஷ் பண்ணல, அதான் உனக்கு ஸ்மெல் அடிச்சிருக்கும். இவ்வளவு நாள் நான் வீட்டுல தான் இருக்கேன், ஆனா இந்த பழக்கம் உங்களுக்கு. ஏய் நான் எப்பவும் ஸ்மோக் பண்ணுவேன், உனக்கு தெரியாதா? இங்க குடிகாரர்னு தெரியும், ஆனா நான் குடிகாரனா? என்னடி ஒரு நிமிஷத்துல என்ன குடிகாரனா கிட்ட? அந்த அளவுக்கு நான் குடிக்க மாட்டேன். சொல்ல போனா உன் மேல இப்படி ஒரு தீராத காதல் வர்றதுக்கு காரணமே அந்த சரக்கு தாண்டி. இன்னைக்கு மட்டும் நான் சரக்கு அடிக்காம நிதானமா வீட்டுக்கு வந்திருந்த, நானும் உன் கண்ணை பாத்திருக்க மாட்டேன். எதுவும் நமக்குள்ள என்ன நடந்திருக்காது. என்ன என்ன நடந்திருக்காது? ஒரு கிஸ் மட்டும் தான் பண்ணீங்க. ஒரு கிஸ் மட்டும் தான் பண்ணேன்னு ரொம்ப ஏக்கமா சொல்றப்பல. மறுபடியும் ஏதாவது வேணுமா? எப்பவும் தேவைப்பட்டா குத்துப்படாம கேளு. மாமா அதுல தாராளமா கொடுக்க தயாரா இருக்கேன். என்ன குழுப்பா, ஆளை விடுங்க, முதல்ல பிரஷ் பண்ணுங்க. சரி சரி ஓகே ஓகே, அப்படியே பேஸ்டும் பிரஷ் எடுத்துட்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுக்குறேன். இங்க இங்க என்னோட பிரஷ் மட்டும் தான் இருக்கு, உங்களுக்கு இல்லையே. ஆமாடி சொல்ல மறந்துட்டேன், என் பிரஷ் டாய்லெட் குள்ள நேத்து விழுந்துருச்சு. டாய்லெட் குள்ள விழுந்துருச்சா? அப்ப இப்ப எப்படி பிரஷ் பண்ணுவீங்க? அதனாலதான் காலையில இருந்து பிரஷ் பண்ணவே இல்லையா? அதான் உன்னோட இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. என்னதே ஏன் பிரஷா? என்னோடதுல நான் கொடுக்க மாட்டேன். என்ன உன்னோடதா? ஆமா அங்க இருக்கிறது ஏன் பிரஷ் தான். ஏய் என்னடி உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்சு பேசுற? இந்த வீட்டுல அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது, நீயும் நானும் ஒண்ணுதான். உன் மனசுக்குள்ள அப்படியெல்லாம் நினைப்பிருக்கா? அப்போ இன்னும் முழுசா நீ என்ன ஏத்துக்கல அப்படிதானே? நான் உன்னை சொல்லட்டுமா, என் பிரஷ் தொலைஞ்சு போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. ஒரு வாரமா நான் உன் பிரஷ்ல தான் பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ ஜி என்ன சொல்றீங்க, நீங்க பிரஷ் பண்ணி வச்சது இல்லையா? நான் பிரஷ் பண்ண என்ன ஜியா? நீங்க போங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏய் எனக்கு அப்படி எல்லாம் பழக்கம் இல்லைங்க. இனிமே பழகிக்கணும். இப்பெல்லாம் நான் உன் பிரஷ்ல தான் பிரஷ் பண்றேன், நீ குளிச்சிட்டு வச்ச சோப்புல தான் நானும் குளிக்கிறேன். சொல்லுங்க இன்னும் என்னென்ன பண்றீங்களா? அவ்வளவுதான்டி, நீ ஆர்வமா கேக்குறத பார்த்தா உன் இன்னர்ல நான் எடுத்து போட்டுக்கிற மாதிரி இல்ல கேக்குறேன். தெரியலையே, செக் பண்ணாதான் தெரியும். என்ன செக் பண்ண போறியா? ஏய் இங்க காமிங்க, ஆபீஸ் போற அவசரத்துல நீங்க என்னடது கூட எதுவும் மாத்தி போட்டுட்டு போயிருந்தாலும் போயிருப்பீங்க. ஐயோ சி என்னடி, அதுக்கு கூடமா எனக்கு வித்தியாசம் தெரியாது. போங்க போய் புதுசா பிரஷ் வாங்கி பிரஷ் பண்ணுங்க, இன்னொருதல நீ எடுக்காதீங்க சரியா? ஏய் என்ன, இனிமே தனியா எல்லாம் பிரஷ் வாங்க முடியாது, உன் பிரஷ்ல தான் நான் பிரஷ் பண்ணுவேன். என்னடி பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன், நான் புதுசா வேற பிரஷ் வாங்கிப்பேன். நீ எத்தனை வாங்கினாலும் அது எனக்கும் பங்குண்டுடி. கனி கனிங்க கொஞ்சம் வாங்க. அந்த இருங்க ஒரு நிமிஷம் விளக்கத்திட்டு வரேன். விளக்கத்திரியா? அப்புறமா பாத்துக்கலாம், சீக்கிரம் வாடி. இந்த சாமி கும்பிட்டுட்டு வரேன், இருங்க என்ன அவசரம்? ஏய் ஆபீஸ் டைம் ஆகுது, வாடி சீக்கிரம். அரையில அப்படியே அந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா. எதுக்கு மேட்ச் பாக்ஸ் ஏன் கொண்டு வர சொன்னீங்க? கனி இந்த சிகரெட்டை கொஞ்சம் பத்த வச்சு கூடண்டி, முக்கியமான ஃபைல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கனிங்க விளையாடுறீங்களா? நான் சாமிக்கு விளக்கேத்த போன என்னைய கூப்பிட்டு சிகரெட் பத்த வைக்க சொல்றீங்க? நீ பத்த வைடி. ஆ வச்சாச்சு. ஏய் என்ன அப்படியே போற, ஆபீஸ் கிளம்பிட்டேன், வெள்ள வாடி. போங்க இப்ப வெள்ள வந்து என்ன பண்ண போற? வெள்ள வந்து எப்பவும் நீ தானே அனுப்பி விட்டுட்டு போவேன். சாப்பிடுங்களா நீங்க? இல்லடி வேணாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன் லஞ்ச் வேணாம் செஞ்சு கொண்டு வரட்டுமா? நீ வேணாடி நீ பாத்துக்கோ. அப்போ நாள் முழுக்க சாப்பிடாம இந்த சிகரெட்டையே குடிச்சிட்டு இருக்கலாம்னு பாக்குறீங்களா? ஏய் இப்ப என்னாச்சு உனக்கு, ஏன் இப்ப கோவமா பேசுற? நானா எதுக்கு கோவப்பட போறேன்? கோவப்பட்ட உங்களுக்கு என்ன, நான் கழுதா உங்களுக்கு என்ன? என்ன பிரச்சனை அதை சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, போங்க முதல்ல. எதுவும் இல்ல இல்ல, ஏன் டென்ஷனா இருக்க? ஓகே இது வந்தாலும் ஈவினிங் வந்து பேசிக்கலாம். அப்புறம் கிளம்பிட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டியா? அதெல்லாம் எதுவும் கிடையாது, போங்க. ஏன் எதுவும் கிடையாது, இப்பவும் வழக்கமா கொடுக்கறது தானே. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு முடியாது. எதுக்குடி சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் கோவமா இருக்க? ஆமா நீங்க அப்படி ஒரு தப்பும் பண்ணல தான் பாருங்க. என்னன்னு சொன்னதுல தெரியும், காரணமே இல்லாத கோவப்பட்ட என்ன அர்த்தம்? காரணமே இல்லாத கோவப்படுறனா? காலையில இருந்து காபி குடிக்கல சாப்பிடல, நீங்க பட்டுக்கு போறீங்க, இப்படி போனீங்கனா உங்க உடம்பு என்ன ஆகும்? ஏய் இதானா பசிக்கலடி? பசி எப்படி எடுக்கும் சாருக்கு? தூங்க எழுந்து 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் 10 சிகரெட் அடிச்சிட்டீங்களே, இல்ல பசி வேற உங்களுக்கு எடுக்குமா? ஏய் சும்மா பேசாதீங்க, போங்க. எனக்கு அந்த சிகரெட் சும்மாலே பிடிக்காது, சின்ன வயசுல இருந்து குடிச்சா கூட நான் ஒத்துக்குவேன், ஆனா இந்த சிகரெட் அடிக்கிறவங்க, இந்த சிகரெட் அடிக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது தெரியுமா? ஏ கனி திடீர்னு எப்படி? ஒண்ணு விட தேவையில்ல, போங்க. இப்படியே நாள் முழுக்க 100 குடிங்க, சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் சிகரெட் வாங்கி வாங்கி எல்லாத்தையும் அப்படியே அதுலயே அடிச்சிடுங்க. அது மட்டுமா செய்யறீங்க, தண்ணி தான் அடிக்க செய்யறீங்க, என்னைய பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இப்படியே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல நுரையீரல் கிட்னின்னு எல்லாமே இழந்து போய் அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், நான் நடு ரோட்ல நிக்கிறேன்.
நீங்க என்ன 3 மாசத்துக்கு தானே என்ன வாடகைக்கு வாங்கிருக்கீங்க. அந்த 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நீ கோபறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன பிள்ளை மாதிரி என்னடி சிகரெட் அடிக்கிறதுலாம் ஒரு குறைய சொல்றேன். எல்லாரும் தான் பிடிக்கிறாங்க, அவங்கள என்ன செத்தா போறாங்க. எல்லாரும் செய்யறாங்கன்றதுக்காக நீங்களும் செய்வீங்களா? எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். இனி நீங்க சிகரெட் பிடிக்க வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா சிகரெட் பிடிச்ச பிறகு என் பக்கத்துல வராதீங்க. இவ்வளவு நேரம் உங்க பக்கத்துல நின்னு பேசவே எனக்கு மூச்சே விட முடியல. ஏய் விடுங்க, ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு. இவரு கனி, நீ உனக்கு பிடிக்காத எதுவும் செய்ய மாட்டேன் பாருடி. முதல்ல செய்யாம இருங்க, அப்புறம் நான் நம்புறேன். சத்தியமா தான் சொல்றேன். இனி சிகரெட் பிடிக்கிறத குறைச்சுக்கிறேன்டி. ஆ குறைச்சா நான் பாக்குறேன். உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? ஒரு மாசத்துக்கு இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவதானே நானு. நான் எதுக்கு அதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்? ஏய் இப்ப எதுக்கு தேவையில்ல அதெல்லாம் பேசுற? சும்மா இப்ப பாரு, அதிகம் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு ஆபீஸ்க்கும் போல ஒண்ணுக்கும் போல சண்டை போறதெல்லாம் சாயந்திரம் வந்து போட்டுக்கலாம். இப்ப முதல்ல கிளம்பி போங்க. இப்ப சாயந்திரம் வேற வந்து இருக்கான். சரி, இதெல்லாம் சும்மா ட்ரைலர் தான், சாயங்காலம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. என்ன அடிக்கடி எதுவும் கொடுக்க போறியா? விழாம இருந்தா பரவாயில்ல. ஏய் பாவண்டினா கொஞ்சம் இறக்கம் காட்டுடி. அத நீங்க நடத்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. போங்க போங்க, போயிட்டு வாங்க. சிகரெட் பாக்கெட் மறக்காம எடுத்துக்கிட்டீங்களே? ஏய் என்கிட்ட சொல்லிட்டு போக மறந்தாலும் அதை எடுக்க மறக்க மாட்டீங்களே? பாத்தியா நல்லா மாறு போறவனையும் இப்படி சொல்லி கெடுக்குறியே. உண்மை தானே சொன்னேன், குத்தமல்ல நெஞ்சுதான் குறுகுறுக்குமா. கிளம்புங்க முதல்ல ஆபீஸ்க்கு. உனக்கு போயிட்டு வந்து இருக்குட்டி, எனக்கு கச்சேரி தான் பாரு. ம், யாருக்கு யார் கச்சேரி வைக்கிறான்னு பாக்கலாம். அப்படியே உன்ன நம்ம அடிச்சிருக்கேன், அதனால அமைதியா போறோம். இல்ல உன் உதட்ட சிவக்க வச்சிருவோம் பாத்துக்க. ஏ பண்ணடி சாலடி, நீ உன் பேச்ச மட்டும்தான் கேப்ப, உனக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன். என் மேல இருக்க கோபத்துக்காக சாப்பிடாம இருக்காத. ஆமா இவருக்காக நான் சாப்பிடாம இருப்பானா? அதான பாத்தேன், உன்னையே தப்பா இட போட்டுட்டேன். நீ என்ன நடந்தாலும் 3 வழியும் கொட்டிக்கிற ஆளு தானே. ஐயோ சாமி, ஆபீஸ் போற நேரத்துல எங்கேயும் அடிச்சு கிடிச்சு மண்டை உடச்சிடாத. இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்னு இருக்கு, இதுவா இருந்தாலும் ஈவினிங் வந்து பேசிக்கலாம், நாளைக்கு லீவு தான்.